இன்னைக்கு நம்ம ராபின் ஆட்டோவிஸ் யூடியூப் சேனல்ல பார்க்க போறது ஸ்டைலைஸ்டு ஹேர், அதாவது கார்ட்டூன் மாதிரி. இந்த ஹேர் வந்து டீடைல்டா இருக்காது, கொஞ்சம் கார்ட்டூனிஷா இருக்கும். நீங்க ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு எப்படி நம்ம ஹேர்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கேரக்டரோட ஃபேஸ் பண்ண மாடல்ல எந்த இடத்துல ஹேர் ஆட் பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல மேல ஆட் கர்வ், கர்வ்ல போய் சர்க்கிள், இதுல மூட்டுல வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த எண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். இது எதுக்குன்னு கொஞ்சம் போகப்போக தெரியும். இது மாதிரி எல்லா எஜ்ஜையும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. வேணா ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட். இது எதுக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டு இன்சைட் ஆட் பண்ணும். இது மூலயமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான கர்வ் கிடைக்கும். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ண பண்ணுற மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு சப்டிவைட் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எடிட் மோட்லேருந்து திருப்பி ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டீங்கன்னா இதுதான் அந்த ஷேப்பு. இந்த கர்வ் மட்டும், இந்த கர்வ் ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த ஷேப்பில் இருக்கும். மீதி உள்ளதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன், ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். இது எதுக்குன்னா திருப்பி ஆடு கர்வில் போய் பேத் கொடுத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெறுமான அந்த பேத்துன்னு ஒன்று கொடுத்துருந்தோம்ல, வெறும் சிங்கிள் லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிட்டு ரைட் சைடில் நர்வ்ஸ் பேத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட், அதில் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஸ்டாரு இல்லை வெறும் சர்க்கிள் மட்டுமே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த லைன் மாறிடும். இதில் அந்த ஃபில் கேப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே பிகினிங்கும் எண்டும் ஃபில் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு அந்த ஹோல் தெரியாது, ஓட்ட தெரியாது. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கேல் கூட பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்டு வந்து ஷார்ப்பான எஜ்ஜாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த எந்த பாயிண்ட்டு உங்களுக்கு ஷார்ப்பான எஜ்ஜோ இல்லை மினிமைஸ்டான சைஸில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நார்மலாக மூவ் டூல் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணலாம், ஓவராலாக எல்லா வித்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோ. நம்ம இப்போ இந்த உல்ஃபோட ஹெட்டை சுற்றி இதை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடிட் மோடில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம எப்போ வேணாலும் எடிட் மோடில் போய் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஷேப்புமே மாறும். இப்போ அதே ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே இன்னும் நிறையா ஹேர் ஆட் பண்ணுறோம். அந்த ஹெட்டை சுற்றி ஃபுல்லாகவே ஆட் பண்ணோம். உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய ஹேர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறதுலே கொஞ்சம் சைஸை ஸ்கேலை கம்மி பண்ணி இது எல்லாத்தையும் மெர்ஜு பண்ணணும். ஏன்னா இது தனித்தனி இதில் இருக்குது. நம்ம இப்படி தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்கறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் மெர்ஜு பண்ணலாம். இப்போ அந்த எல்லா ஹேரையுமே செலக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ். நீங்கள் சப்போஸ் அந்த வெளியே இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்டு ஷேப்பை நீங்கள் எதுவும் மாற்றினீங்கன்னா திருப்பி மாறும். அதனால் மெஷ்ஷு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்கல்ப்ட் பண்ணலாம். இன்னும் அதில் எக்ஸ்ட்ராவாக கோடு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும், மொத்த ஆப்ஜெக்ட்டும் ஜாயின் ஆயிரும். அதுக்கு இப்போ நீங்கள் மிரர் மாடிஃபையர் கொடுத்தீங்கன்னா அதில் மிரர் ஆப்ஜெக்டில் போய் சென்டரில் உள்ள ஃபேஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கணக்கு வச்சு அப்படியே சிமெட்ரியாக இந்த சைடும் ஒன்று வந்துடும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதையே ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடும். இதே மாதிரி இப்போ நான் அந்த ஐப்ரோ மாதிரி உள்ள இடமும் அதையுமே மெஷ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் ரைட் கிளிக்கில் போய் ஜாயின் கூட கொடுக்கலாம். இதுதான் இந்த டியூட்டோரியலை நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.